லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுகவின் செய்தி தொடர்பு துணை செயலாளர் திரு அமுதரசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாடாளுமன்ற அலுவல் மொழிக்குழு குடியரசுத் தலைவர்கிட்ட ஒரு பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து பள்ளிகளில் கல்லூரிகளில் இந்தி வந்து பயிற்று மொழியாக கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னும், இந்திக்கு பதிலாக ஆங்கிலம் இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இது வந்து மத்திய அரசு துறைகளில், பள்ளி கல்லூரிகள்னால் மத்திய அரசு கீழே வர பள்ளிகளில் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மீண்டும் ஒரு இந்தி திணிப்பு போரை வந்து நிகழ்த்த வேண்டாம் அப்படின்லாம் வந்து முதலமைச்சர் அறிக்கை விட்டுருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது வடிவேல் பாணியில் சொல்லணும்னா கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது இன்னைக்கு நேற்றுல தொடர்ந்து அவர்களுடைய சித்தாந்த திணிப்பு, கொள்கை திணிப்பு, அந்த பண்பாட்டு படையெடுப்பு இது வந்து இந்தி திணிப்பின் மூலமாக நடத்தணுங்கிறது 30களிலிருந்து 20களிலிருந்து அன்னைக்கிலேருந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க. அதை எதிர்த்து தமிழ்நாடு தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் இருக்குது. இந்தியை தமிழ்நாட்டில் விரும்பி கற்றுக்கிறவங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. இந்த மாதிரி திணிப்பின் மூலமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதற்கு தமிழ்நாடு கடும் எதிர்வினையாற்றிருக்கு, தொடர்ந்து எதிர்வினையாற்றும். தமிழ்நாட்டினுடைய எதிர்வினை இன்றைக்கி இந்தியா முழுவதும் பரவியிருக்கு. ஒரிசாவாக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லேயும் மோடியினுடைய குஜராத்னு சொல்கிறக்கூடிய இடத்துல கூட மைல்கல்களில் குஜராத்தில் எழுதுங்கன்னு இன்றைக்கி போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க சில நாட்களுக்கு முன்பாக. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மீண்டும் மீண்டும் இதெல்லாம் செய்கிறது அப்படிங்கிறது, தமிழ் வேண்டாம், குஜராத்தி வேண்டாம், மலையாளம் வேண்டான்னு சொல்லலையே, மாநில மொழிகள் வேண்டான்னு. நீங்கள் வந்து எங்களுக்கு ஏன் இதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க? மொழிங்கிறது வந்து ஒரு டூல், அவ்வளோதான். யாருக்கு தேவையோ அதை கற்றுக்க போகிறாங்க. ஆனால் இது வந்து இந்தி சொல்கிறதுங்கிறது வெறும் இந்தியோட அது வெறும் மொழியாக மட்டும் பார்க்க முடியாது. அதனுடைய கலாச்சாரத்தை போத்துறாங்க. அதனுடைய நம்மளுடைய வாழ்வியல் முறை, பண்பாட்டின் மீது படையெடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் நம்ம அதை வந்து பார்க்க முடியும். அதற்கு பல உதாரணங்கள் நம்ம வந்து சொல்ல முடியும். அதனால் தொடர்ந்து இவங்க ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா ரயில்வே துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஹிந்தியில் தான் சர்க்குலரே வந்துச்சு. அந்த மாஸ்டர்ஸ்லாம் ஹிந்தியில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹிந்தியில் தான் சர்க்குலர் அனுப்புனாங்க. அந்த சமயத்தில் திமுக தான் முதலாளாக தென்னக ரயில்வே போய் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி இந்த இதெல்லாம் வாபஸ் வாங்கினாங்க. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தொடர்ந்து ஹிந்தியை தான் வந்து அவர்கள் வந்து சர்க்குலர் அனுப்பிச்சுட்டு இருக்கும்பொழுது அதை எதிர்த்து நம்ம வந்து போராடிட்டு இருக்கோம். 22 மொழிகள் இருக்குது அட்டவணை 8ல. அப்போ 22 மொழிகளுக்கும் உரிய மரியாதையை வந்து கொடுக்க வேண்டியது அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு உரிமை. அப்போ அதை மீறக்கூடிய வகையில் இன்னும் இதற்கு முன்பாக மோடிக்கு முன்னாடி நேருலேருந்து ராஜேந்திர பிரசாத் உட்பட பலர் வந்து இந்தி திணிக்கப்படாது அப்படிங்கிற உறுதிமொழியை கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இது வரைக்கும் 3 பிரதமர்கள் இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தி திணிக்கப்படாது, கட்டாயப்படுத்தப்படாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் மோடி வந்த பிறகு தொடர்ந்து மோடி ஆட்சி பொறுப்பேற்று அடுத்த 48 மணி நேரத்தில் இந்தி கட்டாயம் அப்படின்னு இதே அமித்ஷா தான் சொன்னார். தமிழ்நாடு வெகுண்டெழுந்து சமூக வலைதளங்கள் களத்தில் போராடியதன் விளைவாக 48 மணி நேரத்திலே அவங்க வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. அதனால் இந்தி வேணுமா இந்தியா வேணுமா அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம். ஒன்றிய அரசின் பணிகளில், அந்த பணிகளுக்கான தேர்வில், அதில் தானே இந்தி வந்து கட்டாயம். ஒன்றிய அரசு பணின்னா ஒன்றிய அரசு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அலுவலகங்களில் யார் ஹிந்தி பேசக்கூடியவனா? இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மதுரையிலையும் திருச்சியிலையும் திண்டுக்கல்லையும் ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாம் என்ன, இங்கே நம்மள என்ன ஹிந்தியில் பேசிகிட்டு இருக்கோம், நம்ம தமிழில் பேசிகிட்டு இருக்கோம், இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்குது, அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதை தாண்டி தெரியாதவங்களை வந்து நீ வந்து இதை கற்றுக்க அப்படின்னு சொல்கிறது அது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி. ரெண்டாவது, பாஜக இன்னைக்கு மோடியை தூக்கி பிடிச்சி இங்கே கொண்டாடக்கூடிய இங்கே பாஜகவினுடைய ஆதரவாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஹா இங்கே பார்த்தீங்களா மோடி அப்படியே தமிழ் புலமையில் தமிழ்லையே பேசுகிறாரு, புறநானூறு பாடுறாரு, அகநானூறு பாடுறாரு, திருக்குறள் பேசுகிறாரு, பேசும்போது வாயிலிருந்து பாருங்கள் தேன் ஒழுகுது அப்படின்லாம் சொல்லி ரொம்ப புகழ்பாடுறாங்க. ஆனால் தமிழுக்கு கடந்த 8 ஆண்டுகளில் இவங்க செலவழித்த தொகை அப்படிங்கிறது சமஸ்கிருதத்துக்கும் இந்திக்கும் செலவழித்ததில் 0.1% அளவுக்கு தான் இருக்குது. இந்தி திவாஸ் கொண்டாடுறாங்க, சமஸ்கிருதம் வாரம் கொண்டாடுறாங்க. ஒன்றும் இல்லை, கோழி உங்கள் வீட்டில் நீங்கள் அடித்து குழம்பு வைக்கணும், அப்போ என்ன பண்ணுவீங்க? கோழி இங்கே வா அப்படின்னு சொல்லுவீங்களா? கோழி ப்ளீஸ் கம்னு சொல்லுவோமா? போ போன்னு கூப்பிடுவோம். கோழிக்கு புரிஞ்ச மொழியில் கூப்பிடுவோம்.
மோடியும் அமித்ஷா வந்து இங்கே தமிழில் வந்து வணக்கம் தமிழ்நாடு அப்படின்றாங்கன்னா உடனே இவங்க எல்லாம் ஆர்கச நிலை அடைஞ்சிடுறாங்க. அதற்கு காரணம் இங்கே கோழிக்கு என்ன நிலைமையோ அதே மாதிரி தான் அந்த மாநில மக்களுக்கும் இருக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது தான். இப்போ நீ உலகம் ஃபுல்லாக போய் தமிழை தூக்கி பிடிக்கிறேன், இது புறநானூறு பாடுறேன், அகநானூறு பாடுறேன், தமிழ் பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு உன்னோடைய ஆளை விட்டு நீ இந்தி கட்டாயம் அப்படின்னு சொன்னால் யாருக்கு அதில் பூ சுற்றுற வேலை? ஏற்கனவே தமிழ்நாடு இதெல்லாம் கற்று தேர்ந்து தெளிந்த மாநிலம், இன்னும் இங்கே நீர் பூத்து நெருப்பாக இந்தி எதிர்ப்புங்கிறது, இந்தி திணிப்புக்கு எதிரான எதிர்ப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி இந்தி பேசக்கூடிய மாநிலங்களை விட முன்னேறிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இந்தி வேணுமா இந்தியா வேணுமா, ரெண்டு ஒரே கேள்வி தான். எங்களுடைய தலைவர் கலைஞர் கூட சொல்லியிருக்கிறாரு, இந்து ராஜ்யம் அமைப்போம்னு சொல்கிறவங்களும் ஹிந்தி அமைப்போம்னு சொல்கிறவங்களும் தேசத்திற்கு எதிரானவர்கள். வரலாற்றில் இந்தியான்னு ஒரு நாடு இருந்ததும் இல்லை, இனி இருக்க போதும் இல்லைன்னு தந்தை பெரியார் சொன்னார். அதை இந்த தேசபக்தர்கள் தான் கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் சொல்கிற அதே கருத்து ஆளுநர் ஒத்துக்கிறார். இந்தியா என்பது எப்போதும் ஒரு குடையின் கீழ் இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ திராவிடம் அப்படின்றது அவர் ஒரு விளக்கத்தை சொல்கிறார். திராவிடம் அப்படின்றது வந்து நான்கு மொழிகள் இணைந்தது தான் திராவிடம், தேசியத்தில் அதை குறித்து தான் திராவிடம்னு வருது. ஆனால் இங்கே திராவிடம்னா தமிழ் திராவிடம்னா தமிழ்நாடு அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க அப்படின்றார். அது எப்படி பார்க்குறீங்க? இதே இப்போ தான் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா சார் அப்படிங்கிற மாதிரி தான். பெரிய அரிய பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் எங்கள் இந்த ராஜ்பவனில் உட்காந்துட்டு எழுதி தர கூமுட்டை இந்த மாதிரி தான். யோ, அதை தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்குறோம். திராவிடம்ங்கிறது வந்து இன்றைக்கி இனத்தினுடைய அடையாளம். இன்றைக்கி கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரியா ஒரு வரைக்கும் நீண்டிருக்குது நிலப்பரப்பு. இன்றைக்கி சுருங்கி தமிழ்நாடுன்னு வந்து நிற்குது அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்கோம். ஒன்றும் இல்லை, இதே அமித்ஷா இன்றைக்கி ஹிந்தி முக்கியம்னு சொன்னார். அந்த அமித்ஷா என்ன சொன்னார்? இந்த ஓணம் பண்டிகை அப்படிங்கிறது வந்து வாமன அவதாரத்தினுடைய வெளிப்பாடுன்னு சொல்லி சொன்ன உடனே மலையாளி செல்லம் போட்டு அடி அடி நடித்து வி ஆர் ட்ரெவிடியன் சொல்லி ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணாங்க. இன்றைக்கி மல்லிகார்ஜுன் கார்கே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் நாடாளுமன்றத்தில் நாங்கள் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி முழங்கினாங்க. போன ஆண்டு வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸினுடைய எம்பி நாங்களாம் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பீகாரில் இருக்கக்கூடிய ஆட்கள், உத்தரப்பிரதேசத்தினுடைய மலைவாழ் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், நாகாலாந்தில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் அனைவரும் நாங்கள் திராவிட வழி வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவங்க ஊரில் இல்லை, அவங்க கிராமத்தில் இல்லை, இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் வந்து முழங்குறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இன்னும் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மலை கிராமங்கள், இன்னும் நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய கிராமங்களினுடைய அந்த பழங்குடியின மக்களினுடைய வேர் சொல், பேசக்கூடிய மொழியினுடைய வேர் சொல் தமிழாக இருந்துட்டுருக்கு. ஆக நாங்கள் தொடர்ந்து அதை தான் சொல்லிகிட்ருக்கோம். திராவிடங்கிறது வந்து இனத்தினுடைய அடையாளம். நீங்கள்லாம் வந்தேறி கூட்டம், நீங்களாம் வந்து கைபர் கோவப்போலான் கணவாய் வழியாக வந்துருக்குறீங்க, நீங்களும் நாங்களும் ஒன்று கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். திராவிடரும் தமிழரும் ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் பல முறை பேசிடுறீங்களா? அது ஒரு நீண்ட விவாதம் போயிட்டே இருக்குது. அது உண்மைதானே? ஏன்னா இது எதனால் எதுக்காக நீண்டுட்டு இருக்குது? நான் இப்போ மொழியால் தமிழன், இனத்தால் திராவிடன், மொழியால் மலையாளி, இனத்தால் திராவிடன், மொழியால் கன்னடா, இனத்தால் திராவிடன். இப்போ நீங்கள் இப்போ மூவேந்தர்கள்லாம் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, சேர சோழ பாண்டியன் அப்படின்னு. இப்போ சேர நாடுங்கிறது எங்கே இருக்குது? கேரளாவில் இருக்குது. அப்போ இப்போ நீங்கள் இப்போ சீமான் சொல்கிற மாதிரி லேப் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு நம்ம அவங்கள பிரிக்கிறோம் மலையாளி அப்படின்னு சொன்னால் ஒன்றா இருக்கிறது தான் ஸ்ட்ரென்த்து. அப்போது மொழியால் அன்னைக்கு சமஸ்கிருத கலப்பால் இன்றைக்கி மலையாளன்னு ஒரு மொழி உருவாயிருக்கு, 150 ஆண்டுகள் தான் இருக்கு. ஆனால் இனத்தால் அவன் திராவிடன், தமிழ் வழி மரபு வந்தவன். ஆகையினால் வந்து எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, எங்கு இங்கு பிறந்தாலும் அயலான் அயலானே தான். இங்கே இன்னும் மார்வாடி வந்திருக்கிறான், மோடி பேசுகிறத விட சிறப்பாக புறநானூறு அகநானூறுலாம் பாடுறாங்க. அவங்க தங்களை தமிழர்களாக ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆகையினால திராவிடர்கள் அப்படிங்கிறது இந்த விஷயத்தை நாங்கள் சொல்கிறத தான் இன்றைக்கி ஆளுநர் ஆர் என் ரவி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர் வேறு ஏதாச்சும் எப்பொழுதுமே குதர்க்கமாக பேசக்கூடிய ஒரு ஆள், திருவள்ளுவர் காவி சாயம் பூசி இது வந்து இதை மட்டும்தான் சொல்லி கொடுக்குது, அதை மட்டும்தான் சொல்லி கொடுக்குதுன்னு தொடர்ந்து அவங்க எதெல்லாம் நல்லா இருக்குதோ இந்த பாஜக ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஃபார்முலாவே என்ன அப்படின்னா சொந்தமாக எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒன்று நல்லா இருக்குது, தலைவர் நல்லா இருக்கிறாரா, பட்டேல் நான் ஓகே, இவர் சுபாஷ் சந்திர போஸ் நல்லா இருக்காரா, நம்மால் இவர் எங்கால் தான் அப்படின்னுறது. ஒரு மொழி நல்லா இருக்கா, இது நம்ம மொழி தான் அப்படின்னுறது. ஒரு நூல் நல்லா இருக்கா, ஒரு இப்போ திருக்குறள் நல்லா இருக்கா, இதெல்லாம் நாங்கள் செஞ்சது தான் அப்படின்னுறது. இப்போ சமூக நீதி பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், மிகப்பெரிய அளவிற்கு சமூக நீதி வழிகாட்டியாக தமிழ்நாடு திமுக அரசு இருந்துட்டுருக்கு, சமூக நீதி தலைவர் மோடி அப்படின்னுறது. திராவிட மாடல் மிகப்பெரிய அளவிற்கு மோடியே திராவிடன் தான் அப்படிங்கிறது. இந்த
ஒரு மானங்கட்ட பழப்புங்கிறது வந்து பாஜகவுக்கு கைவந்த கலை. எதெல்லாம் சிறப்பாக இருக்குதோ அதெல்லாம் தன்னோடதுன்னு எடுத்து அந்த அபகரிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய இடது வந்து பாஜக ஆர்எஸ்எஸ். அந்த வேலையை ஆளுநர் ஆர் என் ரவி பண்ணிட்டுருக்கிறாரு. திருக்குறளில் தொடர்ந்து சர்ச்சையான கருத்துக்களை பேசிகிட்டு இருக்கிறாரு. திராவிடம் குறித்து பேசினது அவர் வந்து மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டார். அவ்வளோதான். ஹெச் ராஜா ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது ரொம்ப திமுக ரொம்ப கடுமையாக பேசுகிறாரு. வழக்கமாக அப்படி தான் பேசுவார். ஸ்டாலின் மேடையில் பேசிகிட்டே இருக்காரு, பொன்முடி வந்து மேடையில் சிரிக்கிறாரு அப்படின்னு. பொன்முடி ரொம்ப கேஷுவலாக கலோக்கியலாக சொல்கிறாருன்னா அவர் பேரையே கூட கலோக்கியலாக நம்ம சொல்ல முடியும்லாம் சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க அந்த பேச்சு? நம்மளும் தான் எச் ராஜான்னு சொல்கிறோம். அதனால் வந்து அவர் அரசியல்வாதிங்கிற கேட்டகரியிலே வரமாட்டார். அவர் ஒரு தேர்ட் ரேட்டட் போலீஸ் ஸ்டேஷன். அவர் வந்து ஒரு அரசியல் புரோக்கர் வேலை செய்யக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களே அதிகம் படித்தவன் நான் தான் சொல்கிறாரு. அது அண்ணாமலை கூட உட்காந்து படிச்சிருப்பார். அவர் 20,000 புக்கு படிக்கும் பொழுது இவரும் பக்கத்தில் உட்காந்து பரட்டி பார்த்துட்டு இருந்திருப்பார். இவங்க பேசுகிறவனுடைய தரத்தை வச்சே தெரிஞ்சிடுது நீ என்ன லட்சணத்தில் படிச்சிருப்ப அப்படின்னு சொல்லி. அதனால் வந்து எதுவுமே அவங்க ஒரு ஏதாச்சும் தரந்தாழ்ந்து பேசுறது, வம்பு கிழக்கிறது, சண்டை கிழக்கிறது, ஏ வா நானூறு அவுடிதான் கோதாவில் குதிக்கிறது, நீ 54 ஓட்டு சாரணர் சாரணியர் இதில் வாங்கும் பொழுதே உன் கால்களோட கழிஞ்சு போன ஆள் தானே நின்று நீ வந்து இன்றைக்கி எங்களுடைய தலைவரை பற்றி பேசிகிட்டு இருக்கிற. அதனால் உன்னுடைய இரு தொடைகளும் நடுங்கிக்கிட்டு தான் நீ ஒவ்வொரு முறையும் பத்திரிகையாளர் சந்திப்பில் கொடுக்குற. ஏற்கனவே எங்களுடைய தலைவரை திராவிட இயக்கத்தை பற்றி பேசக்கூடிய நீ தான் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கலைஞர்னு சொல்லியிருக்கிற. ஆகையினால் இன்றைக்கும் திமுகவினுடைய தயவால் இன்றைக்கி நீங்கள் பிழைச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த இயக்கம் தான் உங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்துகிட்ருக்குது. அதனால் வந்து சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் ஏன்னா எல்லாம் ஏற்கனவே மண்டையில் விளம்பர வெறி ஏறி போயிருக்குது. அண்ணாமலை அங்கே அவரை தவிர வேறு யாரும் பேட்டி கொடுக்கக்கூடாது, பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடாது அப்படின்ன உடனே இவங்க பலகாலமாக இவங்க பத்திரிகையாளரை சந்தித்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருந்தவர்களுக்கு வேறு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியல. அதனால் ரொம்ப தரம் தாழ்ந்து நிர்வாணமாக தெருவில் ஓடுனீங்கன்னு வைங்க, எல்லாருடைய கவனமும் உங்கள் மேலே தான் இருக்கும். அந்த வேலையை தான் இன்றைக்கி ஹெச் ராஜா பண்ணிட்டுருக்கிறாரு. தேவைப்பட்டால் அதையும் கூட செய்வார். புறநானூறு திருக்குறள்லாம் பாஜக சொல்கிறாங்கன்னு சொன்னீங்க. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் படிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க புறநானூர்லாம் சொன்னாங்க. அவங்க சமீபமாக சென்னையில் மயிலாப்பூரில் ஒரு ஷாப்பிங் போனாங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த ஷாப்பிங்கை? ஷாப்பிங் போனாங்க, பூண்டு வெங்காயம் வாங்கினாங்களான்னு பார்க்கணும். ஏன்னா அதெல்லாம் அவங்க வாங்க மாட்டாங்க. அவங்க இந்தியாவிலேயே பணவீக்கம் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் எது அப்படின்னு சொன்னால் அது தமிழ்நாடு. அதனால தான் டெல்லி அவங்க கர்நாடகா அங்கே புகுந்த வீடு கர்நாடகா அதெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டில் விலைவாசி கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்து பார்த்துருக்குறாங்க. இன்னொரு தகவல் கூடுதலாக வந்துச்சு என்னென்னா அந்த அம்மா கிட்ட கடை காய்கறி கடைக்காரவங்கள்ட்ட கேட்டுருக்கிறாங்க வியாபாரம்லாம் எப்படி போகுதுன்னா நல்லா போதுமான உடனே உடனே நம்பியார் மாதிரி கையை தேய்ச்சிக்கிட்டு நல்லா போதா நம்முடைய ஆட்சியில் எப்படி நல்லா போகலாம் அப்படின்னு சொல்லி அடுத்து ஒரு திட்டத்தோடு அவங்க வருவாங்க. இப்போ ஏதோ அமெரிக்கா போகிற வந்து எல்லாம் இந்தியாவுக்கு எடுத்தது பத்தாதுன்னு அடுத்து அமெரிக்காவை போய் வர கெடுக்க போயிட்டாங்க. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பை ஏன்னா இங்கே இருந்து டாலருடைய மதிப்பு அதிகமாக்குனாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு போய் இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து அதிகமாக்குறாங்க. அதுதான் அமெரிக்க ரகசியம், சிதம்பர ரகசியம் மாதிரி அமெரிக்க ரகசியம்னு ஒன்று இருக்குது. அதனால தான் இப்போ அண்ணாமலை போய் தூக்கி நிறுத்த போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் போயிருக்கிறாங்க. அதனால் அடுத்து ஜோ பைடன் விட்டுட்டு ஒரு நாள் ஓடிடுவார். எப்போ இந்த கொள்ளைக்கூட்டம் இங்கே வந்துருச்சு நம்மளுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எல்லாம் அண்ணாமலை அமெரிக்கா போனதுனால தான் திமுக வந்து திமுகவுக்கு லீவ் விட்டா மாதிரி இருக்கு. பெரிய பிரச்சனைகள் எதுவும் பெரிய சலசலப்புகள் எதுவும் வரல அப்படின்னு பேசுறாங்க. ஆட்டுக்குட்டி கண்ணை முடிச்சுன்னா அகிலமே இருண்டதா நினைச்சுக்குமா? அந்த மாதிரி இவங்களாம் நினைச்சுக்க வேண்டியதா ஏதாவது பேசிட்டு இருக்க வேண்டியதான். அண்ணாமலை அதாவது 5,000 கோடி ஏதோ ஆட்டையை போட்டு அங்கே எடுத்துட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு தான் பத்திரிகைகளில் சந்தி சிரிச்சிட்டு இருக்குது. இப்போ திரும்பி வந்த உடனே மறுபடி கமலாலயத்தில் ஒரு கலவரமே இருக்குது. எடுத்து போனதில் எனக்கும் பங்கு கூடுன்னு சொல்லி எச் ராஜா போய் கேட்டாலும் கேட்பாரு. இன்றைக்கி 4 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்க, ஆளுக்கு கொஞ்சம் பங்கு பிரித்து கொடுக்கணும், இதெல்லாம் தெரியாமல் அண்ணாமலை தனியாக எடுத்துகிட்டு ஓடிட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல சமூக வலைதளங்களில் எழுதிட்டு இருக்கிறாங்க. ஆகையினால முதல்ல அங்கே இருக்கக்கூடிய குத்துவெட்டு கலவரங்களை சமாளிக்கிட்டோம், அதுக்கப்புறம் இவங்க திமுகவை ரொம்ப கைட் பண்ணுறாங்க, வழி நடத்துகிறாங்க, எங்களெல்லாம் இயக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கனவுல இருந்து வெளியில் வரட்டும். குருமூர்த்தி கூட சமயமாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருந்தார். ஸ்டாலினை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை கூட வெளியே சொல்ல முடியல. அமைச்சர்களை கண்டிக்குன்னு நினைக்கிறாரு, ஆனால் அவரால் முடியல. பொதுக்குழுவில் வந்து ஒரு தன்னுடைய விரக்தியை வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னு
பொதுக்குழுவில் விரக்தியை வெளிப்படுத்தலை, இவங்கள தான் காரி துப்பியிருக்காரு, உங்களுடைய வேலை கேடுகட்ட வேலை, இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக பண்ணக்கூடிய வேலை, நம்ம பேசும் பொழுது கவனமாக பேசணும், முன்னாடியும் பின்னாடியும் வெட்டி ஒட்டி பேச செய்யக்கூடிய வேலையை வந்து பாஜக தொடர்ந்து செஞ்சிட்ருக்குது, ஆகையினால அவர்களுடைய அயோக்கியத்தனத்திற்கு நாம் பலியாகிடக்கூடாது அப்படிங்கிறத தான் முதலமைச்சர் அவருடைய வார்த்தைகளில் சொன்னார். எங்களுக்கு தான் இன்னைக்கு பாஜக இன்னைக்கு குருமூர்த்தியவும் ஆர்எஸ்எஸையும் பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. சாக்கடை நீர்னு சொன்னீங்க, சாக்கடை ஜலம் அப்படின்னீங்க, இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட்னு சொன்னீங்க, இன்னைக்கு அவங்களுடைய கால்களை பிடிச்சிக்கிட்டு தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருந்து தான் அதே இம்பார்ட்டன்ட் லீடர், அதே சாக்கடை ஜலத்தினுடைய அதை பருகிக்கிட்டு தான் இன்றைக்கி நீங்கள் கூட்டணியில் இருக்க வேண்டிய கேவலமான கேடுகட்ட பரிதாபமான நிலைக்கு இன்றைக்கி ஆர்எஸ்எஸும் குருமூர்த்தியும் இருக்கிறாங்க. ஆகையினால இவர் பரிதாபப்படுறதுக்கு முன்னாடி முதுக திரும்பி பாருங்கள் சார், ஏற்கனவே உங்கள் முதுகில் வண்டி வண்டியாக இருந்துட்டுருக்கா, அதனால் எங்களுக்கு பரிதாபமாக இருக்குது. சாக்கடை ஜலத்தை குடித்து குருமூர்த்தியும் ஆர்எஸ்எஸும் தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருக்க வேண்டிய தேவை இருக்குதுன்னு நினச்சி. நன்றி, நேரத்துக்கு மிக்க நன்றி.